ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் இன்னிங்ஸ் வெற்றி பெற்றுள்ளது. இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்று தொடரை சமன் செய்துள்ளது. இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியில் அறிமுக வீரராக களமிறக்கப்பட்ட 30 லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் சுழற்பந்து வீச்சாளர் பிரபாத் ஜெயசூர்யா இந்த ஆட்டத்தில் மொத்தம் இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தம் 12 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். முதல் இன்னிங்ஸில் 36 ஓவர்களை வீசிய அவர் 3 ஓவர்களை மீடனாகவும் 118 ரன்களை விட்டுக் கொடுத்தும் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸில் 16 ஓவர்கள் வீசி 2 ஓவர்களை மீடனாகவும் 59 ரன்களை விட்டுக் கொடுத்தும் மீண்டும் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் மொத்தம் 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய பிரபாத் ஜெயசூர்யா அறிமுக போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் 4வது வீரராக இணைந்துள்ளார். இவருடைய அபாரமான பந்து வீச்சு அணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது. மேலும் முதல் இன்னிங்ஸில் 350 மேற்பட்ட ரன்கள் அடித்தும் கூட ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணிக்கு எதிராக இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். We'll be right back.